ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டெரஸ் கார்டனிங்காக டைன்செல் மேட் வந்து வாங்கியிருப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த டைன்செல் மேட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கோங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிம்பிளாக பட்ஜெட் கம்மியில் எப்படி வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டு செய்கிறதுக்கு 3/4 இன்ச்சில் ஒயரிங் பைப் ஹெவி அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிக் கடையில் கேட்டோன்னா நமக்கு வந்து இந்த பைப் கிடைக்கும். இந்த பைப்போட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 65 ரூபா வந்துச்சு. ப்ளஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ஆக்ஸா பிளேடு தேவை, மார்க்கரு, அதுக்கப்புறம் ஸ்கேல் தேவை. இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதைத்தான் நம்ம டைன்செல் மேட்டில் ஃபிட் பண்ணி கால் மாதிரி வைக்க போகிறோங்க. டைன்செல் மேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 ஹோல் தள்ளி நம்ம வந்துட்டு இந்த ஒரு கால் மாதிரியாக இருக்கிறத உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்துட்டு உள்ளே போயிடுங்க. இதே மாதிரி 4 கார்னர்லையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ப்ரெஸ் பண்ணாலே அது வந்துட்டு உள்ளே போயிடும், திருகுனாலே உள்ளே போயிடும். சென்ட்ராக வந்துட்டு சப்போர்ட்டுக்காக இன்னும் 2 வந்து இதே மாதிரி ஃபிட் பண்ணிடலாம். மொத்தமாக ஒரு ஸ்டாண்டுக்கு 6 கால் வந்து நம்ம இதை மாதிரி கட் பண்ணி நல்லா அழுத்தி ஸ்க்ரோல் பண்ணோம்னா உள்ளே வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம செட்டப்பில் ரெடி பண்ணி முடிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டைப்புக்கான ஒரு ஸ்டாண்டுங்க. இதிலே வந்துட்டு நம்ம டபுள் லேயர் இருக்க மாதிரி கூட வச்சுக்கலாம். இனிஷியலாக வந்து நம்ம சிங்கிள் லேயர் டபுள் லேயர்னு ஒன்று ரெடி பண்ணி பார்த்துட்டு இதில் வந்துட்டு எவ்வளோ தூரம் நம்ம செடி வைக்கும்போது தாங்குது, நம்ம வெயிட் அதிகமாக அது தாங்குதா இல்லையாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஃப்யூச்சரில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் சிம்பிளாக இதில் சிங்கிளில் ஒரு ஸ்டாண்டும் டபுள் லேயர் மாதிரி ஒரு ஸ்டாண்டும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதை ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம யாராக இருந்தாலுமே நம்ம ஒரு ஆளாகவே இதை வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி சூப்பரான ஸ்டாண்டாக மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான மாதிரி சிங்கிள் ரெயின் மேட்டை வச்சு ஒரு ஸ்டாண்டை வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனல் அவுட்புட்டாக வந்துட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது மேலே நாம் வந்துட்டு ஒரு 10 கிலோ 20 கிலோ வரைக்குமான வெயிட்டை வந்து வச்சுக்கலாம். நான் இப்போ செடிகள்லாம் வச்சு பார்த்துட்டு ஒரு 6 மாதம் கழித்து இதோட அப்டேட் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ பார்க்க நீட்டாக இருக்குது. இது எதுக்காக அப்படி நம்ம இந்த டைன்செல் மேட்டில் ஸ்டாண்ட் மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லுக்வைஸாக அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் கூட்டுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம இழுத்தனாலே உடஞ்சிரும், அதனால் வந்துட்டு தூக்கி வச்சு தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். சிங்கிளை வச்சு எப்படி பண்ணமோ அதே மாதிரி டபுள் லேயரில் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டாண்டை வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 35 சென்டிமீட்டர் வந்து வச்சுருப்பேன். ஸோ பேக் சைடு வந்து 35 சென்டிமீட்டர், உள்ளே வந்துட்டு 15 இந்த மாதிரி வச்சுருப்பேன். வச்சு கட் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த ஸ்டாண்டை பண்ணிட்டோம். ஃபைனல் அவுட்புட்டாக நம்மளோட ஸ்டாண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப நாளைக்கு வந்துட்டு நல்லா வருது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கும்போது தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்க்க நீட்டாக இருக்கும், தண்ணி ஊற்றினாலும் அது சீக்கிரமாக வடிகட்டி அந்த இடம் வந்து ஈஸியாக வந்துட்டு காஞ்சிரும். அதுக்காக தான் இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது இதில் வந்துட்டு இந்த செடிகளை வந்து நம்ம ஆல்டர் பண்ணி வச்சிடலாம். இதில் வந்துட்டு நம்ம முதல்ல சின்ன சின்ன செடிகள் மட்டும் வைக்கலாம். ஏன்னா வந்துட்டு அது கொஞ்சம் வளர்ந்து பெருசாக வரும்போது நம்ம இதை வேறு இடத்துக்கு மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இதை உருவாக்கியிருக்கோம். இந்த ஓரத்தில் அதிகமாக வெயில் படாது, அதனால் இப்போ விதை போட்டு கொஞ்சமாக வளர்ந்துருக்க செடிகள் எல்லாமே இப்படி ஓரமாக அடுத்தடுத்து வந்துட்டு அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் இருக்க இப்போ விதை போட்ட ஒவ்வொரு செடிகளையுமே செடியோட பார்ட்ஸையுமே இதில் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது எல்லாமே நம்ம சிங்கிள் லேயரில் வைக்கும்போது அதோட லுக் வேறு மாதிரி இருக்கும். இப்போ டபுள் லேயர் வச்சு வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதோட லுக் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து ஆல்டர் பண்ணி எந்தெந்த இடத்துல வச்சா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி இதை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க. பார்க்குறதுக்கு இது ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ஹேங்கிங் பார்ட் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து மாட்டிக்கலாம். இப்போ வந்து இதில் செடிகள்லாம் போட்டு எப்படி வந்து குரோ ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு முன்னாடியே வந்துட்டு இதோட க்ரோத்தை செக் பண்ணுறதுக்காக வச்சாச்சு.
இந்த விதைகளோட க்ரோத்தை பார்த்துட்டு இதை அடுத்த ஒரு பாட்டில் மாற்றிட்டு நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து இதை விட பெரிய பெரிய பாட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வந்து ஸ்டாண்டிங் செட்டப் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது தனியாக கீழே வைக்கும்போது நிறைய ஸ்பேஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி லேயராக ஒரு லேயர் ரெண்டு லேயர்னு சொல்லி போட்டிருக்கும்போது பார்க்க ரொம்ப நீட்டாகவும் அழகாகவுமே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ட்ரைன் செல் மேட்டில் வந்து ஸ்டாண்ட் வந்து மேக் பண்ணோம். இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், யார் வேணால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சிம்பிளாக வந்துட்டு ஸ்டாண்டு செஞ்சுருக்கோம். இதில் வந்துட்டு சின்ன சின்ன செடிகள் வந்து வச்சுருக்கோம். இன்னுமே வந்துட்டு செடிகள் வளர வளர நம்ம இந்த ஸ்டாண்டோட சைஸ்லாம் மாற்றி வேறு மாதிரி கூட நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய கார்டனிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.